வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார் அஞ்சு டைரக்ஷன் வந்திருக்க நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எப்படி என்னை இவ்வளோ சீக்கிரமாக ஆக்கிரமிச்சிட்ட? ஏன் பொண்ணும் பொண்ணும் பையனும் பையனும் லவ் பண்ணக்கூடாதா? அதை பற்றி பேசலாம். நட்சத்திரம் நகர்கிறது இந்த படம் சென்சாரான டேட் 25/8/2022. இந்த மாதம் தான் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு புது படம் தான், சென்சார் ஆகி பல வருஷம் ஆகலை. இந்த படத்தோட டியூரேஷன் 172 minutes 0.37 seconds, அதாவது 2:52:32 ஓடக்கூடிய படம். கிட்டத்தட்ட இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த படம் முடிகிறதுக்கு 3:10 ஆகலாம். அவ்வளோ பெரிய படம் இது. படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்து ஏதோ ஒரு ஓடிடி கண்டென்ட் போல் ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு 2 hours இருக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் போயிடாதீங்க. பெரிய படம், இன்டர்வல் வரதுக்கே கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய கதையை தான் இந்த படத்தில் கையில் எடுத்திருக்காரு ரஞ்சித். இது ஒரு கிளியர் ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ஸ் ஒன்லி. அதனால் 18 கீழே இருக்கவங்க நிச்சயம் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட முத்த காட்சிகள், கெட்ட வார்த்தைகள், ஆணும் ஆணும் காதலிக்கிற மாதிரியும் பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள காதலையும் முத்தத்தையும் பரிமாறிக்கிற மாதிரியும் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கிறதால இந்த படத்துக்கு 1-2 சென்சார் கட்டு இல்லை, ஏகப்பட்ட கத்திரி போட்டிருக்கு. அந்த சீன்ஸை எதையுமே தூக்காதீங்க, எனக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு சண்டை போட்டு ரஞ்சித் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. ஸோ நட்சத்திரம் நகர்கிறது இது வரைக்கும் ரஞ்சித் எடுத்த படத்திலேயே இதுதான் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம். அது மட்டும் இல்லை, அவர் எடுத்த படத்திலேயே டியூரேஷன் சார்பேட்ட பரம்பரைக்கு அப்புறம் பெரிய சைஸில் உள்ள படம் இதுதான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மனோஜ் லியோனன் ஜான்சன், யாழினி ஃபிலிம்ஸ் காஞ்சிபுரம். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது ரஞ்சித் படம் மாதிரியே இல்லையே, என்ன எப்பேற்பட்ட டேரக்டர் இந்த மாதிரியெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இதுக்கு மேலே எடுத்த படம் சார்பாட்ட பரம்பரை. அந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம். அடுத்த படம் எந்த ஒரு பெரிய ஹீரோ கிட்டையும் போகாமல் இப்படி சிம்பிளாக எடுத்து வச்சிருக்காருன்னு நினச்சிடாதீங்க. சொல்ல முடியாது, இந்த படத்தோட கண்டென்ட் எல்லாருக்கும் பிடிக்க போய் அடுத்த வாரம் இந்த படத்துக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம அமைச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்க கண்டென்ட் ஒன்றும் உலக சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒன்றும் புதுசு இல்லை. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஹாலிவுட் படமான பிளாக் ஸ்வான், அதுக்கடுத்து பேட்மேன். இந்த ரெண்டு படத்தில் இருக்க கதையும் சீன்ஸையும் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு பிளாக் ஸ்வான், பேட்மேன். பர்சனலாக அந்த ரெண்டு படங்களும் பாரஞ்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அந்த படம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் ஏன் இந்தியாவில் எடுக்க மாட்டாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டாரு, அந்த ரெண்டு ஹால் படமே அந்த ஊர்லேயே பியூர்லி ஏ கிளாஸ், என்னதான் அதெல்லாம் ஒரு ஹிட் படமாக இருந்தாலும் அந்த ஊர் ஆட்களுக்கே அதெல்லாம் சரியாக இன்னும் புரியல. ஸோ இந்த படத்தோட ரிஸ்க் என்னென்னா, யாருக்குமே சரியாக புரியாத கண்டென்ட் எடுத்து ஒரு முழுநீள படமாக எடுக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குது. ரஞ்சித் அந்த கதையை என்ன தான் எழுகோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருந்தாலும், ஏங்க நாட்டில் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையா, நீங்கள் பழைய மாதிரியே படத்தை எடுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத்து அப்படின்ட்டு இந்த படத்தை புறந்தள்ளுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம், இருந்தாலும் ஒரு வித்தியாசமான படம் இது. எங்களுக்கு கோப்ரா படத்து மேலே என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்தளவு ஒரு ஆர்வம் இந்த படத்து மேலே இருக்குது. நல்லது ஒரு புது முயற்சியாக இருந்தால் பாராட்டுவோம், இல்லை நம்ம கடுப்பேற்ற மாதிரி வெறுப்பேற்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருந்தா அதையும் தயங்காமல் வச்சு செய்வோன்றத முன்கூட்டியே கூறிக்கொள்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அண்ணே யார் அவன்?